ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நமக்காகவும் நமக்கு வேண்டியவர்களுக்காகவும் கடவுளிடம் பிரார்த்தனையை முன்வைக்கிறோம். அப்படி பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் போதும், நலம் தர கடவுளை வேண்டும் போதும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் தெரியுமா? இந்த 10 விஷயங்களை உங்களோட பிரார்த்தனைகளின் போது மறக்கக்கூடாது. அப்போதான் உங்களோட பிரார்த்தனைகளுக்கு முழு பலன்களும் கிடைக்கும். நாள்தோறும் சில நிமிடங்களை பிரார்த்தனைக்காக ஒதுக்கி வையுங்கள். பிரார்த்தனைகளின் போது ஒன்றும் பேசக்கூடாது, கடவுளை பற்றி மட்டும் நினச்சி பழகணும். அதுக்கப்புறம் இயல்பாக சாதாரண வாழ்க்கையில் உங்கள் மனசில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லுங்கோ. பஸ்ஸில் பயணம் பண்ணுறச்சேயும் அலுவலகங்களில் வேலை செஞ்சுட்டுருக்கிறச்சேயும் கடவுள் உங்கள் எதிரே உட்கார்ந்துருக்கிறதா பாவனை பண்ணிட்டு குட்டி குட்டி பிரார்த்தனைகளை அடிக்கடி பண்ணுங்கோ. எப்பவும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருக்காதீங்கோ. கடவுள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்ல பழகுங்கள். மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் பிரார்த்தனை அவர்களுக்கு கடவுளோட அன்பையும் பாதுகாப்பையும் சம்பாதிச்சு கொடுக்கும்னு மனசார நம்புங்கோ. பிரார்த்தனையின் போது கசப்பு உணர்ச்சியையும் பகைமை உணர்ச்சியையும் மனசில் தலை தூக்க இடம் கொடுக்கக்கூடாது. கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதை கேளுங்கோ, ஆனால் அவர் கொடுக்கறத பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கோ. நீங்கள் கேட்டவைகளை விட அவர் கொடுத்துருக்கிறதும் கொடுக்க போகிறதும் சிறந்ததாகவே இருக்கும். ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு இயன்றதை செய்யுங்கள். பலன் தரதும் தராமல் போகிறதும் அவரோட விருப்பம். உங்களை பிடிக்காதவர்களும் உங்களை சரியாக நடத்தாதவர்களும் நலம் பல பெற்று வாழ பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஆன்மீக சக்தியோட முதல் விரோதி வெறுப்புணர்ச்சிங்கிறத உணருங்கோ. யார் யாரோட நன்மை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறதுன்னு எண்ணிக்கோங்கோ. எத்தனை பேருக்கு, குறிப்பாக சம்பந்தப்படாதவர்களுக்கும் பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு பலன் கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட அடுத்த வாளுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய பிரார்த்தனை. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.